இன்னைக்கு இந்த வீடியோவில் தண்ணீருடைய முக்கியத்துவம், தண்ணீரை எப்படி சரியான முறையில் அருந்துவது மற்றும் தண்ணீரை தேவைக்கேற்ப அருந்துகிறோமா இல்லையாங்கிறத எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தண்ணீருடைய முக்கியத்துவத்தை பார்த்திங்கன்னா நமது திருவள்ளுவர் அழகாக அவருடைய குறளின் மூலமாக எடுத்துரைக்கிறார். அது என்ன குறள்? நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. இந்த குறளுடைய விளக்கம், மழை நீர் இல்லை என்றால் ஒழுக்கமானது கிடக்கூடும். ஆமாம், நம்மளுடைய வீட்டு வேலையை நினச்சி பாருங்கள். பாத்திரங்கள் வருது, துணி துவைக்கிறது, வீடு துடைக்கிறது, எல்லாத்துக்குமே என்ன தேவை? தண்ணீர் தேவை. அது இல்லைன்னா என்னாகும்? ஒழுக்கம் கெட்டுவிடும். அதே போல் பணக்காரன் ஏழை யாராக இருந்தாலும் தண்ணீர் இல்லாமல் வாழவே முடியாது. அதனால் எல்லோருமே தண்ணீருடைய முக்கியத்துவம் அறிந்து உணர்ந்து வாழ வேண்டும். தண்ணீரை அருந்தும் பொழுது பொதுவாக நம்ம நான்கு தவறுகள் செய்கிறோம். அது என்னென்ன? ஃபஸ்ட் பாயிண்ட், கல்பிங் த வாட்டர் குயிக்லி. அப்படின்னா தண்ணீரை வந்து மிக வேகமாக விழுங்குவது. அப்படி விழுங்குறதுனால என்னாகும்? வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலமானது அசிடிக் தன்மை வாய்ந்தது. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம தண்ணீரை வந்து டைரெக்டாக விழுங்குறது மூலமாக வயிற்றில் இருக்கக்கூடிய அசிடிக் தன்மை மாறாமல் அப்படியே தான் இருக்கும். இதனால் நம்மளுக்கு வந்து அசிடிட்டி பிரச்சனை, ஹார்ட் பேர்ன், சரியான செரிமானமாகாமல் இருக்கிறது, இந்த எல்லா பிரச்சனைகளும் வரும். அதனால் நீங்கள் தண்ணீரை வந்து குடிக்கும்போது வாயில் இருக்கக்கூடிய அந்த உமிழ் நீரோடு சேர்த்து குடிக்கணும். அந்த உமிழ் நீர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கலைன் தன்மை வாய்ந்தது. ஸோ இந்த ஆல்கலைன் தன்மையும் இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த அமிலத்துடைய அசிடிக் தன்மையும் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆயிரும். அதனால் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. இந்த உமிழ் நீர் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சலைவான்னு சொல்லுவாங்க. செகண்ட் பாயிண்ட், ட்ரிங்கிங் வாட்டர் டூ ஹாட் ஆர் டூ கோல்டு. அப்படின்னா என்ன? தண்ணீரை மிக குளிமையாகவோ இல்லை சூடாகவோ குடிக்கக்கூடாது. எதனால்? நம்ம உடம்பானது ரூம் டெம்பரேச்சரை மட்டும்தான் எடுத்துக்கும். ரூம் டெம்பரேச்சர் 20 to 25 degrees Celsius. ஸோ அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு நீங்கள் ரொம்ப கூலாக குடித்தாலும் சரி, ஹாட்டாக குடித்தாலும் சரி, அதுக்கு மாற்றிட்டு தான் உடம்பில் செலுத்தும். அதனால் நம்ம உடம்புக்கு டபுள் எஃபர்ட் எடுக்குது. அதனால் நீங்கள் தண்ணீரை எப்போவுமே ரூம் டெம்பரேச்சரில் குடிங்க. தேர்ட் பாயிண்ட், ட்ரிங்கிங் வாட்டர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் மீல்ஸ். அப்படின்னா நீங்கள் தண்ணீரை சாப்பிட்றக்கு முன்போ இல்லை பின்னோ குடிக்கக்கூடாது. எதனால்? நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ், அதாவது அந்த அமிலமானது அசிடிக் தன்மைன்னு முன்னாடியே பார்த்தோம். அப்போ என்னென்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை செரிமானம் பண்ணுறதுக்காக இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து நல்ல கான்சென்ட்ரிக்காக இருக்கும். அப்போ நீங்கள் எப்போ தண்ணீரை குடிக்கிறீங்களோ அந்த ஆசிட் தன்மை குறைந்துட ஆரம்பிச்சிடும், அதாவது டைல்யூட் ஆயிரும். அதனால் உங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை எல்லாமே வரும். அசிடிட்டி பிரச்சனை, வேறு ஹார்ட் பேர்ன், சரியான செரிமானமாகாமல் இருக்கிறது, எல்லா பிரச்சனைகளும் வந்துடும். அதனால் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் சரி இல்லை பின்னாடியும் சரி நீங்கள் தண்ணீரை அருந்தக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு குடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தண்ணீரை வச்சு வாயை நல்லா கொப்பளித்து விடுங்க. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த்து பாயிண்ட், ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். தண்ணீரை வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லேருந்து குடிக்கக்கூடாது. எதனால்? அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் தன்மை சிறிதளவு அந்த தண்ணீரில் கலந்துரும். அதனால் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப கெடுதி. அதனால் நீங்கள் எப்போவுமே தண்ணீரை ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, குடிக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ்லேருந்து குடிக்கணும்னா காப்பர், ஸ்டீல், கிளாஸ், கிளே, அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்லேருந்து தான் நீங்கள் குடிக்கணும். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும்? இந்த க்வெஸ்டினுக்கு ஆன்சரே இல்லை. இது நான் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு ரிசர்ச்சர்னாலேயோ இல்லை சயின்டிஸ்ட்னாலேயோ இல்லை டாக்டர்னாலேயோ யார்னாலேயோ சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தண்ணீர் குடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் நம்ம தண்ணீர் இழக்கிறோமோ அதை பொறுத்தது. தண்ணீர் எப்படி இழக்கிறோம்? வேர்வை மூலமாக, மூச்சுடுறது மூலமாக, நம்ம யூரின் மூலமாக தான் நம்ம தண்ணீர் இழக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் இருக்கிறவங்களுக்கும் வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரே மாதிரியான தண்ணீர் வந்து தேவைப்படாது. ஏன்னா ஏசியில் இருக்கிறவனுக்கு வேர்வை வழியாது, அதுவே வெயிலில் இருக்கிறவனுக்கு வேர்வை வழியும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம தண்ணீர் இழக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம தண்ணீர் குடிக்கிறோம்.
ஸோ இது வந்து எதை பொறுத்தது, நம்ம எந்த மாதிரியான கிளைமேட்டில் வாழ்கிறோம், அந்த பர்சன் வந்து ஆக்டிவாக இருக்கானா பேசிவாக இருக்கானா, அவங்க இருக்கிறவங்க வயசானவங்களா இல்லை ப்ரெக்னென்ட் லேடியா இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சனா மிலிட்ரி பர்சனா, இது எல்லாம் பொறுத்து தான் நம்ம தண்ணீர் குடிக்கிற அளவும் மாறுது. ஆனால் நம்மளுடைய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சோட டயட்ரி கைட்லைன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நார்மல் பர்சன் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணீர் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம போதுமான அளவு தான் தண்ணீர் குடிக்கிறோமா இல்லையாங்கிறத எப்படி தெரிந்து கொள்ளலாம்? இதுக்கு 2 சோதனை இருக்குது. முதல் சோதனை யூரின் டெஸ்ட். இதுக்கு நம்மளுடைய யூரினுடைய கலரை செக் பண்ணி பார்க்கணும். அந்த யூரின் வந்து வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சுன்னா நம்ம போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது ஹைட்ரேட்டடாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே அடர் மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சுன்னா நம்ம போதுமான அளவு தண்ணீர் குடிக்கல, அதாவது டீஹைட்ரேட்டடாக இருக்குதுன்னு அர்த்தம். 2வது டெஸ்ட் ஸ்கின் பிஞ்ச் டெஸ்ட். இதுக்கு வந்து நம்ம தோல் பகுதியை கிள்ளி பார்க்கணும். அப்படி கிள்ளி பார்க்கும்போது 1 or 2 செகண்ட்ஸில் நம்மளுடைய தோல் இருந்தபடியே வந்துருச்சுன்னா நம்மளுடைய பாடி ஹைட்ரேட்டடாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது நம்மளுடைய தோல் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே 5 செகண்ட் மேலே ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய தோல் நீர் இழக்கப்பட்டிருக்கு, அதாவது டீஹைட்ரேட்டடாக இருக்குன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.